Hey guys, welcome back. Neethu POCO X3 ode full detailed video potrundom adha enna na special ana features la vandu kuduthirukanga gaming ke enna mari irukku so ellame adha vandu discuss panirpom adha video innum paakadhavanga paakanum nenikiravanga keela description la adukana link irukum போயிட்டு செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 120,000 ஒரு பெஸ்டான ஒரு மூணு மாடலை கம்பாரிசன் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து லான்ச் ஆன போக்கோ X3 அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லான்ச் ஆன ரியல்மி 7 ப்ரோ அண்ட் தென் சாம்சங் M31s. இந்த மூணு மாடல்ஸுமே இந்த 120,000 ஒரு பெஸ்டான மாடல்ஸா இருக்கு. சோ இந்த மூணு மாடல்ஸ் கூட கம்பாரிசன் பண்ணி பார்த்துட்டு இதுல எது பெஸ்டா இருக்குன்றதா இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா அண்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டாதான் நம்ம டெய்லி வீடியோஸ் பார்ப்போம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக்கும் கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரியல்மி 7 ப்ரோடைய டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா 6.4 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க, 1080p ரெசலூஷன்ல. அண்ட் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கார்னிங் கொரியலா ப்ரொடக்ஷன் 3 இருக்கு. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சாம்சங் M31sல பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க, 1080p ரெசலூஷன்ல. அண்ட் இது யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே அண்ட் கார்னிங் கொரியலா ப்ரொடக்ஷன் 3 இருக்கு. இதுக்கும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. போக்கோ X3 பக்கம் வந்தீங்கன்னா 6.67 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க, 1080p ரெசல்யூஷன்ல. இதுல யூஸ் பண்ணிருக்க டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே. இதுக்கு கார்னிங் கொரில்லா ப்ரொடக்ஷன் 5 இருக்கு. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 120 Hz வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Realme 7 Pro க்கு Snapdragon 720G வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர், IS2 clock speed 2.3 GHz அண்ட் சிப்செட் சைஸ் 8 nanometer பில்ட் பண்ணது. GPU பாத்தீங்கன்னா Adreno 618 வந்து ரன் ஆகுது. Samsung M31s ல பாத்தீங்கன்னா Exynos 9601 வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர், IS2 clock speed 2.3 GHz, சிப்செட் சைஸ் 10 nanometer பில்ட் பண்ணது. போக்கோ X3 பொறுத்த வரைக்கும் 6000 mAh ஹியூஜ் பேட்டரி அண்ட் இது சார்ஜ் பண்ணதுக்கு 33 W அடாப்டர் பாக்ஸ்ல வந்து கொடுத்துறாங்க. போர்ட் டைப் சி தான், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சைடு வரப்ப Realme 7 Pro க்கு பேக் சைடுல குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 64 MP ஒரு பிரைமரி சென்சார், 8 MP அல்ட்ரா வைட், தென் 2 MP மேக்ரோ, தென் 2 MP டெப் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வரப்ப 32 MP செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் M31sல 64 MP ஒரு பிரைமரி சென்சார், 12 MP அல்ட்ரா வைட், 5 MP மேக்ரோ, தென் 5 MP டெப் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல 32 MP செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. போக்கோ X3 பொறுத்த வரைக்கும் அதுக்கும் 64 MP ஒரு பிரைமரி சென்சார், 13 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, தென் 2 MP டெப் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல இதுக்கு 20 MP ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூணு மொபைலுமே யூஸ் பண்ணிருக்க கேமரா சென்சார் பாத்தீங்கன்னா சோனி IMX682 தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூணு மொபைல்ஸ்மே ஒரே சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். தென் லான்ச் டேட்னு வரப்ப Realme 7 Pro செப்டம்பர் இந்த மந்த் தான் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. தென் Samsung M31s பாத்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. போக்கோ X3 பாத்தீங்கன்னா நேத்து தான் வந்து இந்தியாவில் லான்ச் ஆச்சு. தென் இந்த மூணு மொபைலுடைய அவைலபிள் வேரியன்ஸ் அண்ட் பிரைசிங், Realme 7 Pro 6GB அண்ட் 120GB அண்ட் 8GB 120GB உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் வேரியன்ட் 1 உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 19999 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வேரியன்ட் 2 உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 21999 செல் ஆயிட்டு இருக்கு. சாம்சங் M31s உடைய வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா 6GB அண்ட் 120GB கிடைக்குது அண்ட் 8GB 120GB கிடைக்குது. சோ வேரியன்ட் 1 உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 19499 அண்ட் வேரியன்ட் 2 உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 21499. போக்கோ X3 உடைய அவைலபிள் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6GB RAM 64GB மெமரியில கிடைக்குது அண்ட் 6GB RAM 120GB மெமரியில கிடைக்குது. தென் 8GB RAM 120GB மெமரியிலும் கிடைக்குது. சோ வேரியன்ட் 1 உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 16999, வேரியன்ட் 2 உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 18499, தென் வேரியன்ட் 3 உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 19499. ஸ்பெசிஃபிகேஷன் சைடு பை சைடு வந்து பாத்துるப்பீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். உங்களுக்கு டிஸ்ப்ளேல சூப்பர் AMOLED வேணும்னு நினைச்சீனா உங்களுக்கு Realme 7 Pro உம் Samsung M31s உங்களுக்கு ஒரு சாய்ஸா இருக்கு.
இல்லை எனக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே வேணும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கேமிங்க்கு, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே சாய்ஸ் போக்கோ X3 தான் இருக்குது. தென் ப்ராசஸர் பக்கம் இந்த மூணு மொபைல்ஸுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டான ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 732G இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஒரு ப்ராசஸர். ஸோ கேமிங்க்கெலாம் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த சிப்செட் இருக்கக்கூடிய போக்கோ X3 வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720G இருக்கக்கூடிய ரியல்மி 7 ப்ரோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக தான் சாம்சனுடைய எக்ஸினோஸ் 9611 இருக்கு. நம்ம ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் சார்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எக்ஸினோஸ் 9611க்கும் ஸ்னாப்ட்ராகன் 720G எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிசன் இருக்குன்னு சொல்லிட்டு, தென் ஸ்னாப்ட்ராகன் 720G 732G எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் டிஃபரன்ஸ் இருக்குன்றும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கேமிங்காக வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 732G வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அது வாங்காத பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 720G வந்து சூஸ் பண்ணலாம். பேட்டரி சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுலேயே அதிகமாக வந்து சாம்சங் M31S-லையும் தென் போக்கோ X3 வந்து கொடுத்துருக்காங்க 6000mAh பேட்டரி. தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் சைடில் எனக்கு ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே சாய்ஸ் ரியல்மி 7 ப்ரோ தான் இருக்குது. 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் சாம்சங் M31S-ல 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது, தென் போக்கோ X-ல 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தது. ஸோ உங்களுக்கு பேட்டரி சைடும் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சைடும் கொஞ்சம் நல்லாவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ X3 வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு பேட்டரி வந்து ஓகேவாக இருந்தால் போதும், ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி 7 ப்ரோ வந்து சூஸ் பண்ணலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு மொபைல்ஸுமே பேக் சைடில் ஒரே சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சோனி IMX682 சென்சார். ஸோ அதனால ஒரே சென்சார் இருக்கிறதுனால கிளாரிட்டி ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்காது, ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒரு ஒரு பிராண்டுமே அவங்களுடைய கேமரா சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் வேற வேற மாதிரி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கேமராக்காக தான் மொபைலே வாங்குறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் சாம்சங் M31S வந்து கண்ண மூடிட்டு சூஸ் பண்ணலாம். பிகாஸ் சாம்சங்கோட கேமரா ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்கோ X3 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய கேமரா ஆப்டிமைசேஷனும் ஓகேவா நல்லாவே இருந்தது, பெட்டராகவே. ஸோ லாஸ்ட்டாக தான் Realme 7 Pro சேம் அதே சென்சார் கொடுத்துருந்தாலுமே அவங்களுடைய கேமரா ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு, அடுத்தடுத்த அப்டேட்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. மேபி நீங்க மொபைல வரக்கூடிய டிஃபால்ட் கேமரா ஆப் யூஸ் பண்ணாம தேர்ட் பார்ட்டி ஆப், அதாவது ஜி கேம் கூகுளோட கேமரா இருக்குல்ல, ஸோ அந்த கேமரா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி இந்த மூணு மொபைலுமே ஒரே மாதிரியான கிளாரிட்டி வரதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. பட் இன்னும் ஜி கேம் எந்த மொபைலையும் வரல தான் நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த மொபைல்ஸில் ஜி கேம் எந்தெந்த மொபைலில் சப்போர்ட்டடாக இருக்குது, எந்தெந்த மொபைலில் ஜி கேம் விட்டுருக்காங்கன்றத டீட்டெயில்ஸை பார்த்துட்டு வாங்குங்க. தென் இதை தாண்டி உங்களுக்கு ரியல்மி 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 2 சிம்மன் ஒரு எஸ்டி ஸ்லாட் வந்து போடுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 3 ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. சாம்சங் M31S-லையும் அதே மாதிரி 3 ஸ்லாட் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு போக்கோ X3-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்லாட் போட முடியாது, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1-2 சிம் போட முடியும், அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்வாலியும் வரப்ப இந்த மூணு மொபைல்ஸில் இருக்கிறதுலே அதிகமான சர்வாலியும் சாம்சங் M31S-க்கு தான் இருக்குது. ஸோ சாம்சங் M31S உடைய சர்வாலி 1.3 வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியன் லிமிட் 1.6 வரைக்குமே இருக்குது. பட் மற்ற ரெண்டு மொபைல கம்பேர் பண்ணுறப்ப இதில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரியல்மி 7 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 0.9 and 1 நான் பார்த்துருந்தேன். அண்ட் போக்கோ X3-ல US வேரியண்ட்டில் உங்களுக்கு 0.9 இருந்தது, பட் இந்தியன் வேரியண்ட்டில் இன்னும் யாரும் அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ப்ரைசிங், ஸோ இதை வச்சு நீங்கள் வேல்யூ ஃபார் மணி இதில் எந்த மொபைல்னு பார்க்குறப்ப கண்ணை மூடிட்டு நீங்கள் போக்கோ X3 வந்து சொல்லலாம். ஸோ போக்கோ X3 ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த அண்டர் 20,000 கேட்டகரியில் வெறும் 17,000 ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடல் வந்து கிடைக்குது. ஒரே ஒரு டிராபேக், அதில் வந்து IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டராக தெரியாது, பிகாஸ் அந்த மொபைலில் உள்ள ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜி ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் வந்து இருக்கிறதாகட்டும், டியூயல் வைஃபை ஆண்டனா இருக்கிறதாகட்டும், டியூயல் ஸ்பீக்கர் இருக்கிறதாகட்டும், அண்ட் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி 1.0+ இருக்கிறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கனால அண்ட் 6000mAh பேட்டரியும் கொடுத்துருக்கனால இது எல்லாமே சேர்த்து வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அது ஒரு பெரிய மேட்டராக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு அண்டர் 20,000 நான் வந்து கேமிங்காக மட்டும்தான் நான் மொபைலே வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் போக்கோ X3 கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். பட் இந்த மொபைல் வந்து நான் ஸ்பெக்ஸ் வச்சு மட்டும்தான் சொல்கிறேன், இன்னும் ரியல் வேர்ல்டு யூசேஜுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் இதோடய ஃபர்ஸ்ட் சேல் வருது, நான் முடிஞ்சால் என் கையில் மொபைல் கிடச்சுனா நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்குறப்ப போக்கோ X3 ஒரு 100% வேல்யூ ஃபார் மணி. தென் அதை விட்டால் நீங்கள் வந்து கேமராக்காக தான் மொபைலே வாங்குறேன், வெறும் கேமரா மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறவங்க சாம்சங் M31S வந்து நீங்கள் அதை கண்ண முடிவிட்டு சூஸ் பண்ணலாம். அதில் கேமரா ஆப்டிமைசேஷன் நல்லாவே இருக்கும். தென் உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி 7 ப்ரோவை வந்து சூஸ் பண்ணலாம். பட் ரியல்மி 7 அண்ட் 7 ப்ரோவில் ஒரு சில டிஸ்பிளே இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது சாஃப்ட்வேர் சைடில். ஒரு சில இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறப்ப, பப்ஜி விளாட்றப்ப
டிஸ்பிளே வந்து ஃபிளிக்கரிங் ஆகுது அப்படின்ட்டு ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது என்னன்ட்டு பார்த்து செக் பண்ணி வாங்குறது பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த மூணு மொபைலோடைய சைட் பை சைட் கம்பாரிசன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற மொபைல் ஃபோன்ஸ் கேஜெட்ஸ் பற்றிலாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.